செய்து பார்க்கலாம். கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊத்தலாம். கடுகு சேர்ப்போம். கருவேப்பிலை வரைச்சி வச்சு மசாலா வந்து அப்போ வந்து ஆட் பண்ணலாம். நல்லா வந்து வதங்கிக்கும். இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கிக்கும். வந்து மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ப்ரோட்டீன் செக்ஷன் நல்லா எல்லாமே இருக்கும். ஸோ எஸ்பெஷலி இந்த மழை காலத்தில் குளிர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுவே தான் மெடிசனாக இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பெருங்காயம் இதுவும் வந்து கடைப்பிடிப்பாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து ஊற வச்ச தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுவும் வந்து நல்லா வந்து கலக்கிட்டுக்கோங்க. இதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து சுவையான ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சில பேர் வந்து கொதிக்க வைப்பாங்க, நான் வந்து கொதிக்க வைக்க மாட்டேன். அப்படியே வந்து கேஸ் கட்டிட்டு இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாலந்தி ரசம். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் பாய் மைஷ்.